நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். ஐயா வணக்கம். 8-12 இடம் சுபத்துவத்தின் காரணமாக வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணம் அது நடக்குது. 8-12 இடங்கள் ராசி வீடுகள் வீடுகளை பற்றிய சுபத்துவத்தில் வெளிதேச பயணம் வெளிமாநிலம் தூரதேச லாபத்தை சொல்கிறீங்க. இதுக்கு மாறா அந்த வீடுகள் சுபத்துவம் இல்லாத நிலைமைகளில் 8-12 ஒருவருக்கொருவர் இணைந்திருந்தால் என்ன கிரகம் சுபத்துவமாக இருக்கிற நிலைமையில் வீடு சுபத்துவம் இல்லாமல் அந்த கிரகம் சுபத்துவமாக இருக்கின்ற நிலைமையில் என்ன பலன்கள் நடக்கும்னு கேட்டிருக்கிறார். இதைத்தான் பாவக காரக சுபத்துவம் என்பதை தனித்தனியாக பேசி மோகன்குமார் உங்களுக்கும் கிட்டத்தட்ட ஒரு தெளிவுகள் கொடுக்கின்ற நிலைமையில் தான் இருக்கிறேன். கிரக சுபத்துவம் வேறு காரக சுபத்துவம் வேறு. இப்போ 8-12 யாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிறத பொறுத்து சில விஷயங்கள் நடைபெறும். அவர்கள் ஒருவருக்கொருவர் நண்பர்களாக இருக்கிறார்களா? 8-12 லக்னாதிபதிக்கு நண்பர்களாக இருக்கிறார்களா? எப்பொழுதுமே 8-12 லக்னாதிபதிக்கு எதிரியாக வந்து விடுவது இல்லை. 12-12 லக்னாதிபதிக்கு எதிரியாக வந்து விடுவது இல்லை. 8-12 இடங்கள் சுபத்துவம்னா என்ன? 4-8-12 ராகு குரு இருந்தார்னாலே இந்த வீடுகளை அவரை கனெக்ட் பண்ணுவார். இந்த வீடுகளை கனெக்ட் பண்ணுறதா இந்த 8-12 இட சுபத்துவ விதியை நான் கண்டுபிடித்தேன்றதே கொஞ்சம் அதிகப்படியான வார்த்தை. பரம்பொருள் எனக்கு தெரிய அனுமதித்து இதனுடைய துல்லியத்தை நிறைய பேர் இதை எங்கிட்ட தனிப்பட்ட முறையில் பேசும்போதும் மெயிலில் அனுப்பும்போதும் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க. அதாவது ஜோதிடர்களே, வளர்கின்ற ஜோதிடர்கள், வளர்ந்து வருகின்ற ஜோதிடர்களாக இருக்கட்டும், தொழில்முறை ஜோதிடர்களாக இருக்கட்டும், இந்த 8-12 இடத்து சுபத்துவ விதி நான் பார்த்திருக்கின்ற ஜாதகங்கள் அனைத்திலும் 100%க்கு 100 சரியாக இருக்குன்னு சொல்கிறீங்க. அப்போ அந்த பாவக சுபத்துவத்தின் அடிப்படையில் ஒரு ராசி வீடு எதை செய்யும்? பனிரெண்டாம் இடம் ரொம்ப வலுவாக இருக்கணும். எவ்வாறு ஒருவருடைய ஜாதகத்திலையும் 12 இடமும் முக்கியமான அமைப்பு தான். அதாவது 1, 5, 9 தான் முக்கியமாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. 12 இடம் விட்டு விலகக்கூடிய, நம்மை விட்டு வெளியே போகக்கூடிய ஒரு தன்மையை கொண்ட அமைப்பு. வள்ளல் தன்மைன்னு கூட அதைத்தான் குறிப்பிடுறேன். அதாவது காசை நீங்கள் உங்களை விட்டு போனால் நீங்கள் வள்ளலாகிறீங்க, பிறருக்கு கொடுத்தால் நீங்கள் வள்ளலாகிறீர்கள் இல்லையா? ஆக ஒரு மனிதன் தாராளமாக செலவு செய்வதற்கு கூட 12 வீடும் 12-12 காரணம். எட்டாம் ஆதிபத்தியம் 12-12 என்பது வெளிநாடு வெளிதேசம் பரதேசவாசம் என்கின்ற ஆதிபத்திய அமைப்புகளை அந்த 8-12 வீடுகள் எவை என்று குறிப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு தன்மை. ஆகவே இந்த அமைப்புகளின்படி உதாரணமாக இப்போ தான் சொன்னேன், லக்னாதிபதிக்கு 8-12 வலுத்திருக்கிறார்களா இல்லையா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்தணும். இப்போ லக்னாதிபதிக்கு 8-12 எப்பவுமே கெடுபலன்களை தருபவர்களாக வரமாட்டாங்க. மித உதாரணமாக மிதுன லக்னத்திற்கு 8-12 சனி லக்னாதிபதிக்கு நெருங்கிய நண்பர், 12-12 சுக்கிரன் லக்னாதிபதிக்கு நெருங்கிய நண்பர், லக்னாதிபதியை நண்பராக நினைக்கக்கூடியவர்கள். இந்த அமைப்பு ஒரு ஜாதகத்தில் எந்த கிரகம் அதிக சுபத்துவமாக இருக்கிறதோ அந்த கிரகத்துடைய எண்ணங்களும் தொழில்களும் அவருக்கு இருக்கும் அப்படிங்கிறது நம்முடைய சுபத்துவ பாபத்துவ சூட்சுமோள கோட்பாட்டின் அடிப்படையில் நான் சொல்லுகின்ற ஒரு துல்லியமான இன்னொரு அமைப்பு இல்லையா. அந்த அமைப்பின்படி இங்கே 8-12 இணைகிறார்கள் என்கின்ற நிலைமையில் இருவரின் காரகத்துவங்களும் இங்கே குருமங்கல யோகம் என்கின்ற செவ்வாயை குரு புனிதப்படுத்துகின்ற ஒரு அமைப்பாக வந்துவிடும். இதே மேஷ லக்னத்திற்கு 8-12 லக்னாதிபதியாக வருகிறார், 12-12 குருவாக வருகிறார். அப்போ இந்த மேஷத்திற்கும் ரிஷபத்திற்கும் பொதுவான அமைப்பாக குருவும் செவ்வாயும் என்ன விதமான காரகத்துவங்களை கொடுக்கிறார்களோ